வணக்கம். கேக்குதா? கேக்குது சார், பேசு. கேக்குது. ரொம்ப ஒரு அருமையான நிகழ்வு. மீண்டும் கீரா, நாலு பேருமே ரொம்ப அருமையாக கதை சொன்னாங்க. குறிப்பாக அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நாலு கதையும் ஒரே விஷயம்தான், ஒரு விவசாயிகளுடைய வாழ்க்கை தான். நாலு கதையும் ஏதோ ஒரு வகையில் சொல்வது வந்து விவசாயியோட வாழ்க்கை. இதில் சில கதைகள்லாம் 1960 எழுதுனது, இப்போ எழுதலை, கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 60 ஆண்டுகளுக்கு பின்பும் இந்திய விவசாயிகளுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கு. அது வந்து ஒன்று விவசாயிகள் வாழ்க்கையை சொல்கிற மாதிரி இருக்கும், இல்லாட்டா ஜாதி கொடுமைகளை சொன்ன மாதிரி இருக்கும். அந்த கிடை நாவல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊரிலும் ஏதோ ஒரு ஆதிக்க சக்தி இருக்கும். அது வந்து உயர் ஜாதியாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏதோ ஒரு ஜாதி கீழே இருக்கும், அதுக்கு மேல் இருக்கக்கூடிய அடுத்த தட்டில் இருக்கக்கூடிய ஜாதி. அதில் ரொம்ப நுட்பமாக ஒன்று எழுதியிருப்பார் அந்த அந்த திமே நாயக்கர் வந்து ஒரு நல்ல சிஐடி மாதிரி அவங்க சொன்னாங்க இல்லையா, அவர் மீசையை வந்து உதட்டில் வச்சு கடிச்சிக்கிட்டே இருப்பார், கீழே குனிஞ்சிக்கிட்டே தான் போவார், தரையை பார்த்துட்டு கீழே இருக்கக்கூடிய எச்சத்தை பார்த்துட்டு மேலே என்ன பறவை பறக்கு அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு எழுதியிருப்பார். அதுதான் கீரா. கிடைக்கிற ஒவ்வொரு துண்டுகளையும், ஒரு வளையல் துண்டு, ஒரு இலை, அந்த முள் வாங்கி, இப்படி ஒவ்வொரு பொருளையும் சேகரித்து கதைகளை கோர்த்து யார் வந்து சேர்ந்திருக்கலாம், அப்போது எப்பா இன்னும் இலை வாங்கி கொஞ்சம் கொடு அப்படிங்கும்போது அவன் தேடுவான், ரைட், அப்போ பார்ட்டி வந்தா அப்படின்னு கண்டுபிடிச்சிருவார். அந்த மாதிரியான ஒரு நுட்பமாக கதை சொல்லி அவர் வந்து அந்த நீர் பாய்ச்சிட்ட சொல்லி அந்த நீர் பாய்ச்சி வந்து இவர்கிட்ட வந்து சொல்லுவார், இந்த ரெட்டத்தாப்பால் போட்ட அவருடைய பேரந்தானே அது, தப்பு பண்ணது அல்லது காதலித்தது ஏதோ ஒண்ணு. அவங்க ரெண்டு பேரும் பேசினாங்க, குசு குசுன்னு பேசினாங்க, ரகசியமா பேசினாங்க, கனைத்தபடி பேசினார்கள், மெதுவாக பேசினார்கள் தெரிஞ்சு வருவாரு. அதாவது விஷயத்த சொல்றாங்க, குடும்பத்துல இப்படி ஒருத்தன் பண்ணிட்டான், நீ கவனமா வேற இடத்துல அவனுக்கு பொண்ணு பார்த்து கட்டி வைங்க அப்படின்னு. இப்ப ஜாதிய ஒடுக்குமுறை எப்படி இருந்தது கிராமங்களிலும், கிராமங்களிலும் இன்னைக்குதான் அதிகமா இருக்கு. அதை ரொம்ப நுட்பமாக சொல்லக்கூடிய கிடை கதையில உதிரியாக நமக்கு வெவ்வேறு விஷயங்கள் கிடைக்கும். ஒரு கிடையில் இருக்கக்கூடிய செம்மறி ஆட்டுக்கு எத்தனை பெயர்கள் இருக்கிறது, எத்தனை விதமான பெயர்கள் இருக்கிறது, அதை எப்படி வந்து இந்த பால் வாங்குறதுக்காக வந்து நிற்பாங்க அப்படிங்கிறலாம் ரொம்ப அருமையான ஒரு கிராமத்து நிகழ்வுகளெல்லாம் ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பாரு. நாற்காலி ஒரு சுவாரஸ்யமான கதை, ஒரு நகைச்சுவையாக இருந்தாலும் கூட. இதே மாதிரி அங்கனம்னு ஒரு கதையில் இருப்பார், வீட்டில் எப்படி பாத்ரூம் கட்டினாங்க அப்படிங்கிற கதையும் இதே மாதிரி ஒரு நகைச்சுவையான கதை. இவரு கொத்தைப்பருத்தி அதுவும் கொடுத்தான், அவரு ரொம்ப ஒரு விவசாயிகள் ஒரு காலத்துல எப்படி இருந்தாங்க, இன்னைக்கு அரசாங்கம் ஊற்றி வேணாலும் போறோம், எங்க வீட்டு பொம்பளை எல்லாம் வந்து வயக்காட்டுல வேலை பார்த்து கருப்பாக முடியாது அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கிறாரு. அந்தமான் நாயக்கரும் ஒரு மிகப்பெரிய நாவல், அதெல்லாம் நாவலெல்லாம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் எல்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப அற்புதமா அவங்க சொன்னாங்க, பொங்குடி அவங்க சொன்னாங்க. நான்கு பேருக்குமே என்னுடைய பாராட்டுதல்கள். இது வந்து சொல்ற விதத்திலிருந்தே நிச்சயமாக இதை கேட்கக்கூடிய பலருக்கும் இந்த கதையை வாங்கி படிக்கணுங்கிற ஆவல் நிச்சயம் வரக்கூடிய அளவிற்கு தான் நான்கு பேருமே மிகச் சிறப்பாக பேசினாங்க. அந்த குழந்தை நல்ல கவிதை வாசிச்சாங்கல்ல, இப்படி முதல்ல இதற்கு முன்பும் கூட ஒரு குழந்தை கவிதை வாசிச்சாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப ஒரு குழந்தைகளுக்கும் வாய்ப்பு கொடுத்து இந்த நிகழ்ச்சியை அவர்கள் பார்க்க வைக்கிறது வந்து ஒரு நல்ல முயற்சி, நல்ல ஒரு அதற்கு என்னுடைய பாராட்டுதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக நான் தொடர்ந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நானும் வந்து இணைந்து கொள்வேன். நன்றி, மிக்க நன்றி.